வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராகு கேது பெயர்ச்சியில் சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கறது சொல்லிடுங்க. ஏமா, இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானம் அது காலபுருஷனுக்கு ஆறு. ஏற்கனவே கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க, கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க அல்லது வருமான தடை இருக்கும். வருமானமே இல்லைங்க எனக்கு, நானும் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலையை எனக்கு கிடைக்கல, எனக்கு வருமானமே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும், வருமானம் வரும், வருமானம் வரும். அதே மாதிரியே நாங்கள் ரொம்ப நாள் இடத்த ஒன்று வாங்கி போட்டிருக்கோம் சார், ஒரு வீடு கீடு கட்ட முடியல, வீடு கீடு கட்ட முடியல, இப்போ ஏதாவது ஒரு வீடு கீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வண்டி வச்சுருப்பாங்க, அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வண்டி மாற்றலாமா, புது வண்டி மாற்றுவாங்க. அதே மாதிரியே அவங்க தாய் வழி உறவுகளில் ஒரு மரண சம்பவங்கள் நடக்கும். இந்த சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடங்கிறது அம்மா, ரைட்டுங்களா? நாலாம் இடம் தான் உறவு, நாலாம் இடம் தான் உறவு. உறவு எங்கிட்டிருந்து வருது? அம்மா மூலமாக தான் வருது. அம்மா தானே காட்டுறாங்க, ரஜினி அது பண்ணாரா இல்லையா? அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமாடான்னு. அப்போ நாலாம் இடம் தான் அம்மா. அப்போ அந்த நாலாம் இடம்ங்கிற சொல்கிறது அது வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம். தாய் வழி உறவுகளுக்கு அங்கே ஏதோ ஒரு மரணமோ ஏதோ விபத்தோ சர்ஜரியோ ஏற்படுவதற்கான காலம். அதே மாதிரி எட்டாம் இடம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து சுகஸ்தான பாதிப்பு, சர்ஜரி இதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். யூரினல் சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை, கல்லடைப்பு அது சம்மந்தமான பிரச்சனை, நாலுங்கிற சொத்து, எட்டுங்கிறது அடமானத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. இது வரைக்கும் நான் வீடே கட்டலை, வீடு கட்ட தடை இருக்குது, இதுலேருந்து ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் பிரிஞ்ச உறவுகள்லாம் இப்போ தான் ஒன்று வந்து ஒட்டுற நேரம், இப்போ தான் அவங்க கவனமாக இருக்கணும். இப்போ காலமாக ஒரு உதவி செஞ்சுருக்க மாட்டான், இவங்க கைக்கு காசு வந்ததுக்கப்புறம் நாலு உறவு தேடி இப்போ தான் வரும். என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, மச்சா நல்லா இருக்கான்னு நாலு பேர் வருவான். இப்போ தான் அவங்க பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நேரம். அதே மாதிரி ஒரு மாங்கல்ய திருமணம் எட்டாம் இடம் தான் சுப, எட்டாம் இடம் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம், ஏழு எட்டுங்கிறது திருமண பாவகங்கள். திருமணமே ஆகாமல் இருக்கிற அவங்க வீட்டில் சுப செய்தி, சுப நிகழ்வு நடக்கும், நடக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் எங்கேயா பணம், சொத்து நாலுங்கிற ப்ராப்பர்ட்டி, எட்டுங்கிறது அடமானம், ரெண்டுங்கிறது பணம், பன்னெண்டுங்கிற விரயம் சார் பணம் எனக்கு வந்து வட்டி கட்டுறக்கே டைம் சரியாக போகுது சார், சம்பாதிக்கிறேன் ரெண்டு, அதாவது சம்பாதிக்கிறேன் ரெண்டு எட்டு, ரெண்டுங்கிறது பணம் எட்டுங்கிறது வட்டி கட்டுறது, தெண்டை கட்டுறது, நாலுங்கிற சொத்து அடமானத்தில் கிடக்கு சார், இதை எதாவது விற்று ஹோல்சேல் பண்ணி விட்டுடலாமா? பண்ணலாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சொத்தை விற்றுட்டு கடனை செட்டில் பண்ணலாம். சரி, நாலுங்கிறது உள்ளூர், நாலுங்கிறது உள்ளூர், எட்டுங்கிறது இங்கே வருமானத்துக்கு தடை, ரெண்டு எட்டு உள்ளூரில் எனக்கு வருமான தடை இல்லை, பன்னெண்டு வெளிநாட்டுக்கு போகலாமா? போகலாம் சார், சிம்மலக்கணக்காரங்க ட்ரை பண்ணுங்கள், 100% கிடைக்கும், உள்ளூரில் எனக்கு வருமானம் இல்லை. நாலு உள்ளூர் எட்டு தடை, ரெண்டு வருமானம், உள்ளூரில் இருக்கேன் எம்பா காலமாக, ஊரை விட்டுங்க, வெளியேறி போகலாமா, பிழைக்க போகலாமா, பஞ்சம் பிழைக்க போகலாமா, போங்க, வெற்றி உள்ளூருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஊரில் இல்லை, திருநெல்வேலிக்குள்ளேயே சுற்றி தெரியலை, எங்கிட்ட வெளியே போலேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்போ உள்ளூரில் வருமானம் இல்லை நாலு உள்ளூர், ரெண்டு வருமானம், எட்டு தடை, பன்னெண்டு வெளியூர். இப்போ ஊரை விட்டு வெளியேறலாமா? வெளியேறுனா நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி. நாலுங்கிறது உறவு, எட்டுங்கிறது அவமானம், ரெண்டுங்கிறது பணம், சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வயலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எட்டுங்கிற அவமானம், ரொம்ப காலமாக அவன் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனை போய் நீ ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் வீட்டிலேயே படுத்து கிடக்கான்லையே. பன்னெண்டுங்கிறது தூங்குறது, நாலுங்கிறது வீடு, எட்டுங்கிறது வருமானம் இல்லை, ரெண்டுங்கிறது வருமானம், எட்டுங்கிறது தடை, பத்து காசு பிரயோஜனம் இல்லாமல் வீட்டிலேயே படுத்து கிடக்கான்லையே. அவன் எங்கிட்ட வெளியூர் அனுப்பிவிடலே, அப்போ தான் எங்கிட்ட போய் பிழப்பான். இப்போ முயற்சி செஞ்சால் வெற்றி உண்டு. சிரமத்தை சந்திக்காமல் யாரும் வெற்றி கொள்ள முடியாது. உள்ளூரில் என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இல்லை உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூர்லே விலை போகும் சொல்லுதாங்களா இல்லையா? சரி, கால்நடை தாய்மை அடையாமல் தடை இருக்கும். பசு வளர்க்கங்க ஒன்றும் கற்பம் தெரிக்கலைங்க, இப்போ தான் அவங்களுக்கு கால்நடை குட்டி போடக்கூடிய காலகட்டம். நாலாம் இடங்கிறது சொத்து, எட்டுங்கிறது நீண்ட கால வழக்கு, 30 வருஷமாக நடக்குங்க சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குதுங்க, 30 வருஷமாக நடக்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கிணத்துல ஓட்ட கல்லாக கிடக்கு, நாலு கிணறு முரிசிக்கு தான் கிணறு வீடு, எட்டுங்கிறது வழக்கு, பிரச்சனை நீண்ட காலமாக கிடக்கு, பீஸு கொடுத்து முடியலைங்க.
இப்போ அந்த வழக்கு நிவர்த்தி ஆகும். சரி, ஒரு வயசாகி போச்சு, அம்மா இருக்காங்க, எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு உயிர் எழுதலாமா, நாலுங்கிற சொத்து எட்டுங்கிற உயிர் எழுதி வைப்பாங்க. அதே மாதிரி உயிர் சொத்து டாக்குமெண்ட்டே கிடைக்காது, இடத்த எங்கேயா வாங்கி போட்டிருப்பாங்க, விற்க முடியாது, கரெக்டாக தேடி கண்ணுக்கு சிக்கி இப்போ அந்த இடம் விற்று காசு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆரோக்கியம் ஹெல்த்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வாகன இன்சூரன்ஸு கரெக்டாக புதுப்பிச்சுக்கோங்க, மாட்டிக்கு வைங்க, மாட்டிக்கு வைங்க, மாட்டிக்கு வைங்க. வருமானத்துக்கு யாருக்கெல்லாம் தடை இருக்கிறதோ அவங்களுக்கு தடை நீங்கி வருமானம் வரும், வருமானம் வரும், வருமானம் வரும். கண் சம்பந்தமான பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்ஜரி ஏற்படக்கூடிய காலம், கண்ணில் லென்ஸ் மாற்றக்கூடிய காலம், ஏன்னா அது புதனோட வீடு, கண்ணுக்கு பின்னாடி நரம்பில் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ சர்ஜரி வரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேசி மாட்டிக்குவாங்க, நாலுங்கிறது வீடு ரெண்டு எட்டு சண்டை, ஐயோ எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே சண்டையை பிடிச்சி வெளியே கிடக்கு, வீட்டுக்குள்ளேயே கிடக்கு, எங்கிட்ட வெளியில் போ, எங்கிட்ட போய் பல அப்படின்னு சொன்னால் வெளியேறி போகணும். நாலு பண்ணிட்டு உள்ளூர் விட்டு வெளியே போயிடணும், உள்ளூரை விட்டு வெளியேறி போயிடணும். வெளியூரில் இருக்கிறாங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்கள் சொந்த ஊரை விட்டு விட்டு வந்துட்டோம், என் பையன் வெளிநாட்டு போனான், வெளிநாட்டு போவான். வெளிநாட்டுக்கு சிம்ம லக்கணத்துக்கு இப்போ நம்பர் ஒன்றா வேலை செய்யும், நம்பர் ஒன்றா வேலை செய்யும். ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்தேன், எட்டுங்கிற வழக்கு நடக்குது, ரெண்டுங்கிற கரப்ஷன் கேஸில் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத வழக்கில் சிக்கிக்கிட்டேன், இந்த வழக்கு நிவர்த்தியாகி திருப்பி உத்தியோகத்துக்கு போவேனா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மாற்றிடும். இப்போ தான் வீட்டை இடிக்கணுங்கிற எண்ணம் வரும், நல்லா இருக்கிற வீட்டை இடித்து ஆல்டர்னேட் பண்ணி இப்போ தான் சிக்கலில் மாட்டுவாங்க ஒரு சிலர், அதிக வட்டிக்கு வாங்கிடுறது, ஏற்ற வீட்டுக்காரை மட்டும் இடிச்சிட்டேன், என் முன்னாடி நீ வீடு கட்டுறியா, இரு நானும் கட்டுறேன்னு போய் இப்போ என்ன பண்ணுவாங்க, எட்டுங்கிற பேராசை என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா, பக்கத்து வீட்டுக்காரங்க வீடை கட்டுற பார்த்து இப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு அடித்து கட்டுவாங்க. இது விரைய வீடு லக்கணப்படி அது எட்டு, இது விரைய வீடு லக்கணப்படி எட்டு, நாலுங்கிறது சொத்து, இது காலபுருஷனுக்கு எட்டு. வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரெக்கவரி ஆகும். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகனத்தில் பொறுமையாக இருக்கணும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க வண்டியில் ஓட்டி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வண்டி ஓட்டி விபத்தை சந்திக்கக்கூடிய காலம், தலையில் அடிபடக்கூடிய காலம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேசி தகராறு பண்ணிடுவாங்க, ரெண்டுங்கிறது பேச்சுமா, எட்டுங்கிறது சபையில் போய் பேசி இளவு வீட்டிலேயே பேசி சண்டை போடுறது, எட்டு துக்க விடுமா, எட்டு துக்க விடு, ரெண்டுங்கிறது பேசுறது, பேசி உள்ளே போய் செயலுக்கு போயிடுறது, துக்க விட்டு போவாங்க, போய் எட்டுங்கிறது துக்கம், 8-12 துக்கம் தாயி, 4 ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தாயி, 2 பேசுறது, எங்கே துக்க வீட்டிலேயே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒன்று கொண்டு தகராறாகி சிறைக்கு போகிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரிங்க்ஸ் அடித்து வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கவனமாக இருங்க, தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வாகனத்தில் பொறுமையாக போங்க, தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம் அவசியம் 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 பார்த்துக்கோங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக அந்த வண்டியே வாங்க முடில, என்னால் வாகனமே வாங்க முடில அப்படிங்கிறவங்களுக்கு வாகனம் கிடைக்கும். அதே மாதிரி சுகஸ்தான ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, சொத்தின் மீது கடன் இருக்கும், 4 ரெண்டு எட்டு சிக்கலில் கிடக்கும். இல்லை, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பணம் கொடுத்தாங்கங்க, நம்பி பணம் கொடுத்தாங்க, இந்த காசு வருமா, காசு வரும், 4 அம்மா, 2 பணம், 8 அம்மாட்ட பணம் வாங்கினே இந்த ஓடிப்பிட்டான், ஆள் சிக்குவானா, இப்போ தான் சிக்குவான். அதே மாதிரியே அந்த வயசில் பெரியவங்க காலில் எடறி 8 பாத்ரூமு, அம்மா 4 அம்மா, 8 பாத்ரூமு, 4 குளிக்கிறது, பாத்ரூம் போய் வலிக்கு விழுகக்கூடிய காலம். வீட்டில் பெரியவங்க 70 மேலே ஆகிப்போச்சு, எங்கள் அம்மா ஒருத்தங்க இருக்காங்கங்க வலிக்கு விழுந்துட்டாங்க, முதுகில் ஸ்பைனலில் அடிபட்டு போச்சு, முதுகு தண்டோட கீழே L4 L5 அடிபட்டு போச்சு, இதிலெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சிம்ம லக்கணம். சரி, அதே மாதிரி தாய் வழி உறவுகள் நிறையா, அந்த பிரயாணம் அதிகமாக இருக்கும், இரவு நேர பிரயாணத்தை இவங்களும் தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த யூட்ரஸ் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டு, யூரினல் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம், வீடு கட்டுறது, வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் சுபத்தன்மையை தரக்கூடிய காலகட்டம். அது இந்த 2-12 சம்மந்தம், 2 வருமானம், 12 வெளியூர் வெளிநாடு, 2 வருமானம், 12 வெளியூர் வெளிநாடு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், புதுசாக ஒருத்தர் ஃபைனான்ஸ் தொழில் செய்யலாமா, அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே செஞ்சிட்ருக்காளுக்கு கொஞ்சம் கவனமாக செய்யணும், ஏற்கனவே ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அகலக்கால் வச்சிடக்கூடாது,
பெரிய அமௌண்ட்டை கொண்டு மொத்தம் ஒரு இடத்துல சிக்க வச்சு போடுவாங்க. இந்த சிம்மத்தோட தலையெழுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்காது, கையை பிடிச்சி ஒரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பணம் இருக்கா, ஷேர் மார்க்கெட்டில் போடு, அதில் ஒன்றே போடு, இதில் ஒன்றே போடுன்னு போட்டு போய் டோட்டலாக லாக் ஆயிரும். சிம்மம் தான் ஷேர் மார்க்கெட் வீடு. சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது. இந்த சிம்மத்துக்கு வருமான வீடு அது கன்னி பேசி செய்யக்கூடிய வேலை, ஆசிரியர் வேலை, பேங்க் வேலை, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, ரெண்டுங்கிறது வருமானம், எட்டுங்கிறது இன்சூரன்ஸ். நிறைய வங்கி பணி, டீச்சிங் ப்ரொஃபஷனல், பேங்க் வேலைக்கு போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸில் உடனே வேலை கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் ரொம்ப நாளாக வரலை. இன்சூரன்ஸ் பணம் ரொம்ப நாளாக வரலைங்க. பணம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு பையன் ஆக்சிடெண்டாக இறந்து போயிட்டாங்க, ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது எப்படிங்க வருமா? இப்போ தான் வரும். அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து ஒரு சுப செய்தி செய்யணும். ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணுங்க, எட்டு முறை மாங்கல்யம். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுங்க, பையன் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப நாளாக கேஸ் நடக்குதுங்க, இன்சூரன்ஸ் கேஸ் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை நிறைய வரும், நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை நிறைய வரும். உறவுகளிடம் உறவுகளிடம் கவனம் 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 கவனம். ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிற உறவு பூரா கட்டாயி போயிடும், புதுசாக ஒரு உறவாக வந்து முளைக்கும். எட்டி இருக்கிற உறவுடன் பக்கத்தில் வந்து உட்காரும். இப்போ தான் ஒட்டுறதுக்கான நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த உறவு உங்களை ஏமாற்றியது, எந்த உறவு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த சிம்ம லக்கணத்திற்கு இதெல்லாம் பலனை தரும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிற பணத்தை கொண்டு போய் நாலுங்கிற சொத்தில் ஒன்றி முடக்கிடுவாங்க. ரெண்டுங்கிற பணத்தை கொண்டு போய் நாலுங்கிற சொத்தை முடக்கிடுவாங்க. ஒரு சொத்து ஒன்று வாங்கிட்டோம், ஆகாத சொத்துங்க, அது தெருக்குத்துங்க, அது விற்றுப்படலாமா? விற்றுடலாம், அது விற்றுப்படலாம். அதே மாதிரி கால் இடறக்கூடிய காலகட்டம், ஹெல்த் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். 50 வயசை கடந்தவங்க ஹெல்த் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்ளுங்கள், பார்த்துக்கொள்ளுங்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி சிம்ம லக்னத்துக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த பலன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85%. இது சும்மா ஒரு லக்னமாக வச்சு நம்ம சொல்கிறோம், இதுவே 85% பலன் அளிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பல் மருத்துவம் செய்வீங்க, இப்போ தான் பல் டாக்டரை போய் பார்ப்பீங்க. பல்லை போட்டு நோண்டுறது, கண் டாக்டரை பார்க்குறது, நாக்கில் புண்ணு வர்றது, சர்ஜரி வர்றது, இதெல்லாம் இப்போ நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வண்டி வாகனத்தில் பொறுமையாக இருங்க. உறவுகளிடம் கவனம் நிச்சயம், கவனம் நிச்சயம், கவனம் நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து இதே 85% வரும். ஆனால் அவங்க ஹாரஸ்கோப் கொடுத்தா தான் முழுமையான பலன் நம்ம சொல்ல முடியும். இல்லை கிரகங்கள்லாம் வேறு வேறு கிரகங்கள் உட்காந்துச்சுன்னா, தீய கிரகங்கள் உட்காந்துச்சுன்னா பலன் மாறிடும். சுபக்கோள்கள் உட்காந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் காரகத்துவங்கள் இருக்குது. சூரியன்னா அதனுடைய காரகத்துவம் வேறு, செவ்வாயினுடைய காரகத்துவம் வேறு. இதுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு பலன் மாறுபடும் அவங்களுடைய. ஆனால் இதுவே வந்து இப்போ நான் சொன்னது வந்து வெறும் லக்னத்தை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முழுமையாக கிரகங்கள் இருக்கும்போது இன்னும் நல்ல பலனை துல்லியமாக சொல்ல முடியும். எந்த பேர் கொண்ட நபரால் பிரச்சனை வரும், யார்கிட்ட இடம் வாங்க போகிறீங்க, யார்கிட்ட விற்க போகிறீங்க, இத்தனையும் சொல்லலாம். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு சாரி இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது இங்கே சென்னையில் ஒரு குளிர்பான நிர்வாகம் வச்சுருக்கவங்க தயாலான்னு ஒருத்தர்கிட்ட சொத்து விற்க போகிறீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ ராகு இங்கே இருக்கார், நான் சொல்கிறது இப்போ இங்கே இருக்கார், 1.5-3-4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், தயாலான்னு ஒரு பேர் கொண்டவர்கிட்ட சொத்து விற்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூலக்கடை மணலி இந்த பகுதியை சேர்ந்து சிறுவாபுரி போகிற ரோடு இந்த அரவுண்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு. 4 ப்ராப்பர்ட்டியுமே அதே இடத்துல இருக்குன்னாங்க சென்னையில். அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் விற்றார் அப்போ. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த மேற்கொண்ட பலன்களை முழுவதும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜாதகம் தான் பார்க்கணும். இதில் 85% நான் சொன்ன சம்பவங்கள் நடக்கும். இதில் இன்னொன்று விட்டு போச்சு, என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடங்கிறது வசிப்பிடம், 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு, 8ங்கிறது விபத்து. வெளிநாட்டில் போய் விபத்தை போய் சந்திக்கிறவங்களாம் இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் கார் வாங்கியிருப்பாங்க, அங்கே போய் ஆக்சன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி குடியுரிமை கிடைக்காதவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைக்க இந்த சூழ்நிலையை மாற்றும்.